Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வாதம்பட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். திருக்குறள் அதிகாரம் தெரிந்து செயல் வகை. குறள் எண் 461. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை செய்யும் அதனால் ஏற்படும் லாபம் நட்டம் மிஞ்சுவது என மூன்றையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இந்த பாண்டே பார்வை அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து சந்திக்கிறோம். நம்ம வந்து வேற வேற நேர்காணல்கள்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தா கூட இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து நம்ம பேசணுங்கிற தேவை ஏற்பட்டுச்சு, நம்ம பேசலாம்னு பார்த்தேன். நல்லபடியாக பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சிங்களா? நானும் ரொம்ப பிரமாதமான பொங்கல் கொண்டாட்டங்கள்லாம் முடித்தேன், நண்பர்களோட உறவினர்களோட வீட்டோட. இந்த வரக்கூடிய 22 ஜனவரி 22, 2024 நம்ம வந்து உலகமே உற்று நோக்கக்கூடிய அயோத்தியில் ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டை வந்து நடக்குது. அது வந்து பெரிய அளவில் கவனம் பெற்றிருந்தால் கூட பெரிய அளவுக்கு வந்து சர்ச்சைகளையும் சேர்த்தே வந்திருக்கு. நமக்கு நோ சர்ப்ரைஸ், ராமருடைய வாழ்க்கையே வந்து பெரும் போராட்டம் தான். அவர் வந்து அவருடைய பிறப்பிலிருந்தே, அது வந்து குழந்தையே இல்லாமல் நீண்ட நிறைவுக்கு பிறகு வந்து அந்த அந்த பாயசத்தை, அந்த யாகத்துலேருந்து வந்த பாயசத்தை நாலு பேர் பகிர்ந்துக்கிட்டு அப்படி பிறந்த குழந்தை தான் ராமரே. ஸோ பிறப்பே வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான், அதற்கு பிறகு வந்து திருமணம், அப்புறம் வனவாசம், அப்புறம் வந்து சீதை அபகரிப்பு, அப்புறம் போர், அதுக்கப்புறம் தான் பட்டாபிஷேகம். ஸோ வந்து அது நடந்துகிட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த இடத்துல கோயில் இருந்த இடத்துல வந்து இடித்து மசூதி கட்டப்பட்டு அப்புறம் வந்து 500 ஆண்டுகளாக வந்து அங்கே இருக்க முடியாமல் இருந்து, அப்புறம் 150 ஆண்டுகளாக அங்கே வழக்கு நடந்து, அப்படி எல்லாமே சுமூகமாக முடிவாகி இந்த 22 கும்பாபிஷேகம். ஸோ வந்து ஒரு சர்ச்சைக்கு பிறகு தான் எல்லாமே தெரியும். இந்த கும்பாபிஷேகத்துலேயும் வந்து நமக்கு சர்ச்சை இருந்திருக்கிற பார்க்குறோம். என்னென்ன சர்ச்சை அப்படின்னா, பிரதானமாக ஒரு 3-4 சர்ச்சைகள் இருக்குது. என்னென்னங்கிற ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக போய் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா, அவரே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே, அவர் தான் போய் அந்த சுவாமியோட திருமேனியவே எடுத்து வைக்க போகிறாரு, ராம் லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை ராமருடைய திருமேனியவே எடுத்து வைக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே, அது வந்து சரிதானா அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை. ரெண்டாவது, முழுவதும் கட்டி முடிக்கப்படாத கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாமா, நம்ம வந்து கோவிலே வந்து இன்னும் முழுசாக முடியலை, இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற இடத்துல நான் வந்து சம்பரோக்ஷணம் பண்ணுறேன் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற ரெண்டாவது சர்ச்சை. மூன்றாவது வந்து, கொடிமரம் இல்லாமல் பண்ணலாமா, தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து கொடிமரம் இல்லாமல் ஒரு கோயில் இருக்காது, துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொடிமரம் வந்து கோயிலுக்கான அடையாளமாக இருக்கும். இந்து மதத்துலேருந்து மாறின பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ ஆலயங்கள்லேயே வந்து தேவாலயங்களே பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும், கொடி ஏற்ற நிகழ்ச்சியெலாம் நடக்கும். அது வந்து இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ், ஆசியன் இன்ஃப்ளூயன்ஸ் அது. அதுக்கு முன்னாடி அங்கே நீங்கள் வேட்டிக்கன் மாதிரியான போன இடங்கள்லாம் அந்த கொடிமரம் இருக்குதா அப்படின்னு தெரியாது, பட் வந்து இந்த பக்கம் நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அண்டு ஏஷியாவில் எஸ்பெஷலி இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தெற்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ தேவாலயங்களில் கூட அந்த கொடிமரம் இருக்கும். என்னென்னா வந்து இதுதான் இங்கே உள்ள சம்பிரதாயம் வந்துச்சு. ஆனால் அப்படி கொடிமரம் வந்து அங்கே ராமருடைய அயோத்தி கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியலையே, அது சரியா? அடுத்த சர்ச்சை. தென் சங்கராச்சாரியார்கள் 1, 2, 6 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய எதிர்ப்பை மீறல் நடத்தலாமா அப்படிங்கிறது ஒரு கோயில், இந்த சர்ச்சை. அப்புறம் வந்து சோமநாதர் கோயிலுடைய பிரதிஷ்டை இது மாதிரி 1951 நடந்தது, அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன நடந்துச்சு, மதச்சார்பு பிரதிஷ்டையில் யார் கலந்துக்கிறது கலந்துக்காதுங்கிறது வந்து ஒரு ஒப்பீட்டுக்கான விஷயமாக அந்த சோமநாதர் கோவில் இருக்குது. 1951 நடந்த சம்பரோஷம் இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பிரதமர் இங்கே கலந்துக்கலாமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது, பிரதமர் வந்து இந்த இடத்துல எஜமானர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போய் நிற்கிறார். நம்ம வந்து சைவ ஆகமங்களில் சில இடங்களில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது உள்ளே வந்து அந்த சிலான்யாசம் சொல்லக்கூடிய அந்த திருமேனியை வந்து அந்த இடத்துல வைக்கும்போது ஆச்சாரியர், அதாவது பூசாரி, பட்டர், வேத விற்பன்னர், வாத்தியார், நம்ம என்ன வார்த்தையில் சொல்லுவோமோ அது மாதிரி வந்து ஆச்சாரியர் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே இருப்பார், அவர் தான் அதை வந்து ஸ்தாபிதம் பண்ணி வைக்கக்கூடியவர். அப்புறம் ஸ்தபதி, அந்த திருமேனியை செஞ்சவர், அந்த கோயிலை வந்து கட்டினவர், அதில் யாராவது ஒருத்தர் ஸ்தபதி, அவர் ஸ்தாபிதம் பண்ணுறார், அதனால தான் அவருக்கு ஸ்தபதி அப்படின்னு பேர்.
ஸோ அவர் ப்ளஸ் எஜமானர், இது யாருக்கு வந்து யார் வந்து ஸ்பான்சர் பண்ணி யாருக்கு இது யார் வந்து இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க, இப்படி இந்த மூன்று பேர் சேர்ந்து தான் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. அதற்கு பிறகு வேதம், அதற்கு பிறகு மந்திரங்கள், அதுக்கு பிறகு சாஸ்திரம், அதுக்கு பிறகு பூஜைகள் இதெல்லாம் செஞ்சு வந்து அந்த பிரதிஷ்டைங்கிறது நடக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு கணக்கு, அதனால் இந்த இடத்துல இது தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்கில் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமாக. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம், ஆகமத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நடக்கணும். இப்போ இந்த ஆகமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மாதிரி இருக்குது. நமக்கு வந்து சைவ ஆகமம், வைணவ ஆகமம், சாக்த ஆகமம், கௌமரணம் எப்படி பார்க்குறோம், நம்ம வந்து ஹிந்து மதம் என்கிற சனாதன தர்மம் வந்து ஆறு முக்கியமான சமயங்களாக பிரிஞ்சிருக்குது. சைவம், சாக்தம், வைணவம், கானபத்தியம், சௌரம் அப்படின்னு ஆறாக பிரிஞ்சிருக்குது. இந்த ஆறுக்கும் வேறு வேறு விதமான ஆகமங்கள், ஆயிரக்கணக்கான ஆகமங்கள் இருந்து இன்றைக்கி வெறும் நூற்றுக்கணக்கான ஆகமங்கள் தான், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் மிச்சம் இருக்குது. பிரதானமாக அதில் சைவ ஆகமும் வைண ஆகமும் இருக்குதுன்னு பார்க்குறோம். வைணவ ஆகமத்தில் வந்து பிரதானமாக ரெண்டு, பாஞ்சராத்திர ஆகமம் ஒன்று, அப்புறம் வைகானச ஆகமம் ஒன்று, இந்த ரெண்டு வந்து பிரதானமாக பண்ணுறாங்க. பட் வந்து சைவத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 மேலே பண்ணுறாங்க. நம்ம வந்து அது கீழே பார்க்குறோம். இந்த மாதிரி ஆகமங்களில் தான் இந்த கொடிமரம் வைக்கலாமா இல்லையா, இந்த பிரதிஷ்டையை வந்து பிராண பிரதிஷ்டை யார் பண்ணிடுறது, இந்த கட்டி முடிக்கப்படாத கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிராண பிரதிஷ்டை செய்யலாமா, இது எல்லாத்துக்குமே அங்கே தான் பதில் இருக்குது. அப்போ வந்து இந்த அயோத்தி ராமர் கோயிலுங்கிறது எந்த ஆகமத்தின் அடிப்பில் கட்டப்படுறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. அதுதான் உண்மையான விஷயம். நமக்கு வந்து கிருஷ்ண யஜூர் வேதத்தின் அடிப்படையில் அந்த நார்த் இந்தியன் சம்பிரதாயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வைணவ ஆகமத்தில், ராமர் கோயிலுங்கிற வைணவ ஆகமத்தில் பாஞ்சராத்திர ஆகமத்தின் அடிப்படை நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரெண்டையும் விட டாமினண்ட்டாக நமக்கு வந்து கிருஷ்ண யஜூர் வேதம் வந்து பிரதானமாக இருக்கும், அப்புறம் வந்து பாஞ்சராத்திர ஆகமம் வந்து பிரதானமாக இருக்கும். நீங்கள் வந்து பாஞ்சராத்திர ஆகமங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து இருக்கக்கூடியதான் பாஞ்சராத்திர ஸ்ரீரங்கம் கோயில். நம்ம திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா வைகான சாகமம். நம்ம வந்து அப்படி வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடும். நமக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வேறு கோயில் இருக்கும், சிதம்பரம் நடராஜருக்கு வேறு கோயில் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும், வேறு வேறு ஆகமங்கள் இருக்கும். அப்போ இது வந்து பாஞ்சராத்திர ஆகமம், கிருஷ்ண யஜுர் வேதம், ப்ளஸ் அங்கே வந்து இந்த ராமானந்தருடைய வழிமுறை அப்படின்னு வந்துருக்கு. ராமானந்தர் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆச்சாரியராக மதிக்கப்படுகிறார். அவர் வந்து வானமாமலை ஜியருடைய சிஷ்யராக அறியப்படுகிறார், பெரியவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அப்போ அவருடைய வழி வந்து அவர் ஒரு தனி கல்ட்டாக உருவாகி, அவருடைய சிஷ்யர்கள் தனியாக உருவாகி, ராமானந்தருடைய கல்ச்சர் அப்படின்னு அங்கே வந்து தனியாக வந்து ஒன்று உருவாகி அதை ஃபாலோ பண்ணக்கூடியதற்கு, அதுவும் நம்ம வந்து இப்போ இதே அயோத்தி ராமர் கோயிலே பார்த்தீங்கன்னா நிர்மோகி அகாரா அப்படிங்கிற குரூப் வந்து இதை பண்ணுறாங்க. அவங்க வந்து பாஞ்சராத்திர ஆகமத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க ராமானந்தரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணுமே, அந்த கிருஷ்ண யஜுர்வேதம் ப்ளஸ் வந்து ராமானந்தர் ப்ளஸ் வந்து பாஞ்சராத்திர ஆகமம், இந்த மூணையுமே கலந்து கட்டி தான் கொண்டு வராங்கன்னு பார்க்குறோம். அந்த மூணுலையுமே கலந்து கட்டி வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வருகின்றன. இந்த பிரச்சனைகளே இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக ஆகமத்தில் எக்ஸ்பர்டைஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ கட்டி முடிக்கப்படாத கோயிலுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, கட்டடம் அப்படிங்கிறது வேறு, பில்டிங் அப்படிங்கிறது வேறு, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய உயிர் அப்படிங்கிறது வேறு. நம்ம வந்து உயிர் வந்து கருவறையில் உருவாகிறது, நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு பெண்ணுடைய கருவறையில் உருவாகிற மாதிரி உயிர். ஸோ ஒரு வீட்டில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுடைய வயிற்றில் கரு உருவாகுதுன்னா அந்த பெண்ணுடைய கருவறை தான் நமக்கு முக்கியம், அந்த பெண்ணுடைய கர்ப்பம் பை தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அது பத்திரமா இருக்குதான்னு பார்த்துக்கணும். மற்றபடி அன்றைக்கி வந்து வீடு நீங்கள் கட்டலாம், வீடு வந்து இடிக்கலாம், வீடு வந்து சரி பண்ணலாம், வீடை வந்து திருத்தலாம், நம்ம வந்து மராமத்து பண்ணிடலாம், அதெல்லாம் வேறு. ஸோ வீடு வேறு, கருவறை வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கோவில் வேறு, இந்த கருவறை வேறு. கர்ப்ப கிரகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிராண பிரதிஷ்டையில் கர்ப்ப கிரகம் முழுசாக இருக்குதா, மேலே இருக்கக்கூடிய விமானத்துடைய கலசம் முழுசாக இருக்குதா, ஸோ கலசலத்திலிருந்து ஆவாகனம் பண்ணி எடுத்த அந்த தீர்த்தம், அந்த புனித நீர் வந்து நம்ம பெருமாள்கிட்ட வந்து சுவாமிகிட்ட பண்ணுறபோது இந்த பிராண பிரதிஷ்டைகள் நடக்குதா, இதுதான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர மற்ற விஷயங்கள். ஸோ கூடுதல் கட்டணம் கட்டலாம், மராமத்து செய்யலாம், அதற்கப்புறம் அடுத்த விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம எல்லாமே வந்து இதில் நம்ம உதாரணம் பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமாக ஒப்பீடாக வைக்கப்படக்கூடிய சோமநாதர் கோயில், 1951 நடந்த அந்த கோயிலையுமே பார்த்தீங்கன்னா பிறகு தான் பல கோயிலுடைய பல அங்கங்கள் அப்போ தான் அந்த பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு தான் நடப்படுதுங்கிற பார்க்குறோம். அது ஒரு முன்னுதாரமாக பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கொடிமரம் அப்படிங்கிறது வந்து இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னொரு பதில் தேடுறாங்க. எப்படின்னா இந்தியா முழுமைக்கும் வேதம் வந்து ஒன்று தான். நம்ம வந்து நாலே நாலு வேதங்கள் தான், ரிக்கியஜூர் சாம அதர்வான வேதங்கள், நாலு வேதங்கள் தான் இந்தியா முழுமைக்கும் ஒன்று காமன், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அதுலேருந்து வந்தது வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உபநிடதம், உபநிஷதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுலேருந்து வந்துச்சு. அதன் வழி வரக்கூடியது ஆகமம். இந்த ஆகமங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஆகமங்கள் இருக்குது. கோவில் கட்டடங்களை பற்றினது மட்டுமே ஆகவும் இல்லை, எப்படி பல் துளக்கிறது, எப்படி கொப்பளிக்கிறது, எப்படி குளிக்கிறதுங்கிற வரைக்குமான விஷயங்கள் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வீடு எப்படி இருக்கணும், வீதி எப்படி இருக்கணுங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆகமத்தில் சொல்லப்பட்டு நிறைய ஆகமங்கள் இருக்குது. காமிக ஆகமம், மகுடாகமம், வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், விமல ஆகமம், ஏகப்பட்ட ஆகமங்கள் இருக்குது நம்ம இந்தியா முழுக்க இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு முறையில் அந்த ஆகம் வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல திருப்பதியில் வேறு மாதிரி இருக்கும், ஸ்ரீரங்கத்தில் வேறு மாதிரி இருக்கும், சிதம்பரத்தில் வேறு மாதிரி இருக்கும், மதுரையில் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆகமங்களை வந்து ரொம்ப சீரியஸாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் வந்து
தெற்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, முழுமையாக இருக்குது. கேரளாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையாக இருக்குது, கர்நாடகா ஆந்திராலாம் கடைபிடிக்கப்படுது. ஆனால் வடக்கை வந்து இந்த முகலாயருடைய படைப்பு, அதுக்கு முன்னாடி உள்ள இஸ்லாமியர்கள் படையெடுப்பெல்லாம் வந்ததுனால அந்த படையெடுப்புகள் மூலமாக ஒட்டுமொத்தமாக இந்த கோயில்கள் நம்ம பார்த்த அதே சோமநாதர், அதே மதுரா, அதே அயோத்தி, இது மாதிரி பல கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டதுனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்த பட்டர்கள், பூசாரிகள், இவங்க எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டு அவங்க பல நூற்றாண்டுகளாக அந்த பக்கமே வர முடியாமல் போய் இந்த மாதிரிலாம் பெரிய சிக்கல் இருந்தனால நிறைய அங்கெல்லாம் மாறிடுச்சுன்னு பார்க்குறோம். அதனுடைய விளைவாக இன்னைக்கு நீங்கள் வந்து காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த சாமியை நாமே தொட்டு பூஜை பண்ணி, நாம ஃபிசிக்கலாக அந்த லிங்கத்தை நம்ம சுவாமியை தொட்டு பூஜை பண்ணி அவருக்கு வந்து எல்லா பூஜை பணஸ்காரங்கள்லாம் பூ போடுறது, மாலை போடுறதான விஷயங்கள்லாம் நம்ம முடியும், நெய்வேத்தியம் நம்ம பண்ண முடியும், சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல நம்ம திருமஞ்சனமே பண்ண முடியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயோ, கேரளாலேயோ, கர்நாடகாலேயோ, ஆந்திராலேயோ, தெற்கு பகுதியில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, ஒடிசா வரைக்கும் எல்லாம் சாத்தியம் இல்லை. அங்கே நார்த்தில் பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து சட்டை போட்டிருப்பார், கிராப் வெட்டியிருப்பார், இதெல்லாம் போட்டுப்போம், சட்டை போட்டு பேண்ட் போட்டு கிராப் வச்சிருப்பார், நம்ம ஒரு குடிமை மட்டும் வச்சிருப்பார், அடிஷனலாக அவ்வளோதான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு முறைப்படி முன்குடுமி வச்சிருப்பாங்க, அரவட்டம் அடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப இருப்பாங்க, சட்டை போட மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப கிளாஸாக இங்கே பண்ணிட்டு இருப்போம். ஸோ தெற்க வந்து தென் மாநிலங்களில் வந்து இந்த முகலாயருடைய தாக்கம் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லாமல் இருந்ததுனால இங்கே வந்து அந்த ஆகமங்கள் வந்து தொடர்ந்து ஓடிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அங்கே வந்து சுக்லயஜுர்வேதத்தையும் பாஞ்சராதரத்தையும் கலந்து ராமானந்தருடைய வழிமுறை கலந்து போகிறனால கொடிமரம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம வந்து காலதேச வர்த்தமானங்களை பார்த்து அவங்க வந்து அதை கொண்டு வருவாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ஆஹா இப்படி இருக்குது இப்படி இல்லைன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ எப்படி இருந்தாலும் அங்கே வந்து ராமர் வந்து பிரத்யட்சமாக இருக்க போகிறாங்களே, எந்த குழப்பமும் இல்லை. ப்ளஸ் சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 6 சங்கராச்சாரியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அறிக்கை விட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வந்து அதில் சங்க சுவாமி அமுக்தேஸ்வரானந்த சரஸ்வதி, ஜோதிஷ பீடம் சங்கராச்சாரியர், உத்தரகாண்டில் சேர்ந்தவர், அப்புறம் சங்கராச்சாரிய நிச்சலானந்த சரஸ்வதி, நிச்சலானந்த சரஸ்வதி பூரியை சேர்ந்தவர், இவரெல்லாம் எதிர்க்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம வந்து சிருங்கேரி பாடல வந்துச்சு வரல அப்படிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் கோலப்பட வேண்டியதில்லை. நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இவர்கள் எல்லோருக்கும் வந்து கோவில் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னா கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்தந்த மடாதிபதிகள் இவங்கெல்லாம், அந்தந்த மடங்களுக்கான அதிபதிகள், அந்த மதத்துக்கான தலைவர்கள், இவர்கள் வந்து சத்குரு தான், இவங்க வந்து ஜெகத்குரு தான், இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான தலைவர்களாக இருக்க தகுதியானவர்கள் தான், அவ்வளோ வேத விற்பனர்கள் தான், அவ்வளோ படித்தவங்க தான், மகா ஞானிகள் தான், தபஸ்விகள் தான், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் மடம், அந்த பூரி மடம், சிருங்கேரி மடம், அப்படி சாரதா மடம் அப்படின்னு ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு இடத்த வச்சுருக்காங்க. ரிஷிகேஷ் மடம், ஹரித்வார் மடம், ஒவ்வொரு மடம். ஸோ அந்தந்த மடங்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில்களில் அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும், அவங்க தான் வந்து பாஸ், அதில் வந்து குழப்பமே இல்லை. பட் அதை தாண்டி நிறைய கோயில்கள் இருக்குங்கிற பார்க்குறோம். ஸோ எல்லா கோயில்களும் அங்கே வரமாட்டாங்க. அதிலே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சங்கராச்சாரியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஆதீனங்கள் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே சைவம் சார்ந்தவங்க தான். நிறைய ஜீயர்கள் இருக்காங்க வைணவம் சார்ந்து. ஸோ வைணவத்திலே நம்ம வந்து தென்கல வடகளன்னு பார்க்குறோம், நம்ம வானமாமலை மற்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அதிபர்கள் இருப்பாங்க. ஸோ வந்து ஆதீனங்கள், அதிபதிகள், மடாதிபதிகள், ஜீயர் சுவாமிகள், சங்கராச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே எல்லாருக்குமே வேணும், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அவர்கள் கலந்து கொண்டால் தான் உண்டு, அவர்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு கிடையில, அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு அப்படி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அவர்கள் தெரிவிக்கக்கூடிய எதிர்ப்பு வந்து அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆகமத்தின் அடிப்படையிலானது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கோவில் வந்து 3 வேறு விதமான ஆகமங்களுடைய கலந்து கட்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறனால பூரி சங்கராச்சாரியாரோ மற்ற உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் சொல்லக்கூடிய அந்த ஆகமங்கள் வந்து இதுக்கு பொருந்தும்னு கோலப்பட முடியாது. அவர்கள் ரெண்டு பேருமே சைவ மடத்தை சேர்ந்தவர்கள், இந்த கோயில் வந்து வைணவ மடத்தை சேர்ந்தது, அதனால் வந்து நம்ம வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தது, அதனால் நம்ம அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. அவர்களுடைய எதிர்ப்பு வந்து சரியாகி அவர்கள் வந்து அவர்கள் நான் கலந்து கொள்ளவில்லைன்னு சொன்னாங்களே தவிர இது தப்பு குற்றம் அப்படின்னு நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்ம வந்து அதனால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நிற்கிறதால நம்ம வந்து வேறு குழப்பிக்க வேண்டியதில்லை. முகமது கஜினியுடைய படையெடுப்புக்கு பிறகு அழிக்கப்பட்டது நம்ம சோமநாதர் ஆலயம். அது வந்து 1951 சுதந்திர இந்தியாவில் வந்து திரும்ப மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. அப்போ வந்து ஜனாதிபதியாக இருந்த ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த கோயிலுக்கு போய் நேரடியாக நம்ம வந்து அவர் இந்த விஷயத்தில் கலந்துக்கிட்டார். அவர் வந்து அந்த சிலான்யாசம் சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கக்கூடிய பிரமாதமான சோமநாதருடைய திருமேனியை வந்து அவங்க லிங்கத்தை வந்து ஒரு ஆவாகனம் பண்ணும்போது அவர் கூட இருந்திருக்கிறாரு. அதற்கான படத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் சேனலில். நம்ம வந்து அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ராஜேந்திர பிரசாத், அவருடைய மனைவி உட்பட அவர் வந்து குடும்பமே அங்கே இருக்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே போகலாமா அப்படின்னா அவர் கர்ப்பகிரகத்தில் போகலாமாங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு இந்த படத்தில் கிடைக்கும். 1951 சோமநாதத்தில் அப்போதைய ஜனாதிபதி வந்து போயிருந்திருக்காரு நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒன்று கர்ப்பகிரகத்தில் அவர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அப்படின்னு அன்னைக்கு வந்து ஹிந்து நாளிதழில் அன்னைக்கே பதிவாயிருக்கு. 1951 வந்த நாளிதழில் பதிவாயிருக்கு. ப்ளஸ்
எந்த சங்கராச்சாரியாரும் அந்த சோமநாதர் ஆலயத்துடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கான ஆதாரம் இல்லை. அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு பெரிய பட்டியலில் அந்த ஹிந்து நாளேடு வந்து 1951 போட்டிருக்குது. அதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது சங்கராச்சாரியார் யாராக கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு அங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ வந்து சங்கராச்சாரியர் கலந்துக்கிட்டாங்க அந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் வந்து அதில் இன்னொரு வரி சொல்லப்படுது அந்த ஹிந்துவர்களின் நியூஸில் பார்த்தீங்கன்னா, துவஜ மண்டபம் கட்டப்பட உள்ளது அப்படின்னு வருது. அதே மாதிரி 9 அடுக்கு கோபுரம் கட்டப்பட உள்ளது அப்படின்னு இந்த 2 விஷயமும் அதே அறிக்கையிலே அதே ஹிந்துடைய நியூஸ் பேப்பர்லயே நமக்கு வருது. அப்போ வந்து கோபுரம் கட்டப்படாமலேயே அந்த கோயில் வந்து ரெடி ஆயிருச்சு, பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு, துவஜ மண்டபம் இல்லாமலே வந்து பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ வரலாற்றில் நமக்கு வந்து முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி இது அயோத்தியிலிருந்து பிறந்து உருவாகி இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் ரட்சித்த ராமருடைய கோயில். ராமர் வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர். அவர் வந்து நிச்சயமாக அவர் பிறந்த அந்த மண்ணில் இருப்பார். அதை தாண்டி நம்முடைய மனோபலம் இருக்கு பார்த்திங்களா, நம்முடைய மன வைராக்கியம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அது வந்து அவரை ஆவாகனம் பண்ணி வைக்கும். இந்த பிராண பிரதிஷ்டைங்கிறது எப்படி நடக்கும்னா, வந்து பல இடங்கள்லேருந்து புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வந்து அந்த புண்ணிய தீர்த்தங்கள் கலசத்தில் வச்சு, அந்த கலசத்தில் நம்ம ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்களுடைய முழக்கத்தில் அதில் ஃபுல்லாக வந்து அதை அந்த மந்திரம் மூலம் கூட அந்த பிராணனை வந்து அந்த ஜலத்தில் அந்த தண்ணீரில் வந்து வச்சு அதை ஆவாகனம் பண்ணி அதில் இருந்து அந்த பிராணனை அதிலிருந்து எடுத்து அந்த தர்ப்பப்புல் மூலமாக சுவாமியுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய கால்லேருந்து ஒன்றொன்னா வந்து முழங்கால்லேருந்து கால்லேருந்து இடுப்புலேருந்து கையிலேருந்து கண்ணிலேருந்து முகத்துலேருந்து வாயிலேருந்து ஒவ்வொன்று தலையிலேருந்து எல்லாத்துக்கும் வந்து முழுக்க முழுக்க பண்ணி அந்த திருமேனிக்கு அப்படியே உயிர் கொடுப்பாங்க. இதுதான் அந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுது. அந்த பிராண பிரதிஷ்டை நடக்கும்போது திரையை போட்டுட்டு உள்ளே வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு வைக்கானாஸ் ஆகமும் சொல்லுது. இல்லை திரையை திறந்து வச்சுட்டு வெளியில் 4 பேர் பார்க்க முடியாவே பண்ணலாம் அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகமும் சொல்லுது. அப்படி ஒவ்வொன்று ஐயர்களும் சொல்லுது. ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறை இருக்குது. அதனால் இதில் வந்து ஆகம விதிமீறல் இருக்குதா, மரபு மீறல் இருக்குதா, வழக்கத்துக்கு மாறானதா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னை முன்னிறுத்துகிறாரா, இது மாதிரி குழப்பத்துக்கெல்லாம் போகாமல் ராமர் அந்த இடத்துல உட்கார்றார், அவர் ஆவாகனமாகிறார். அவர் எப்படி ராமராஜ்யம் நம்ம உலகம் முழுக்க சொல்லும்படியாக அவர் பிரமாதமான ராஜ்யத்தை வந்து உலகத்துக்கெல்லாம் கொடுத்து ஒரு முன்னுதாரணமான புருஷனாக உத்தம புருஷனாக எப்படி ராமர் இருந்தாரோ அதே போல் நமக்கு இன்னும் தொடர்ந்து இருந்து வழிகாட்டுவார். அந்த நம்பிக்கையோடு நாம் இதை எதிர்கொள்வோம், இதை அணுகுவோம். தேவையில்லாத குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் நம்மை நாமே போட்டு இட்டு செல்ல வேண்டியதில்லை. ராமர் சாஸ்வதம், ராம நாமம் சாஸ்வதம், அதை தவிர வேறு எந்த குழப்பமும் இல்லை. மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.